எனக்கு அன்பானவர்களே, பிரசங்கி 12:13 வாசித்து பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகை இதுதான் கடைசி, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி செய்வது தான் ஒரு மனுஷன் மேலே விழுந்த பிரதானமான கடமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் சில கடமை ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். பிரதானமாக சொல்லுகிற கடமை என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது ஒரு கடமையா, ஒரு பெரிய டியூட்டி அப்படின்னு சொல்கிறார். கற்பனையை கை கொள்ளுகிறது அது கடமை. நான் இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது கடமை, இது உன் டியூட்டி. நீங்கள் வேலை எப்படி செய்கிறீர்களோ, வியாபாரத்துக்கு எப்படி காலையில் எழும்பி போகிறீங்களோ, படிக்கிறது எப்படி கடமையோ, ஆண்டவர் சொல்கிறார் காரியத்தின் கடைத்தொகை தேவனுக்கு பயப்படுறது. மனுஷனுக்கு பயப்படுறது இல்லை. யோசேப்பு போல, தானியலை போல, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் கிருபை. அவனுத்தான் ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் கடமை அப்படிங்கிறார். கற்பனைகளை கை கொள்ளணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகள் என்னென்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்? குடும்பத்துக்கு, வேலைக்கு, வியாபாரத்துக்கு, ஊழியத்துக்கு, என்னென்ன காரியத்துக்கு கற்பனைகளை தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை கை கொள்ளுவதும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அது ஒரு பெரிய கடமையாக நம்ம செய்யணும். கடமையை போல செய்தா அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இல்லை இல்லையா, அதெல்லாம் ஊழியக்காரங்க செய்வாங்க, விசுவாசி செய்வாங்க. இல்லை இல்லை இல்லை, நம்ம மாறி ஆகணும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் உமக்கு பயந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இந்த பிரதான கடமையை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.